ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் சிங்களத்தில் வழி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நேராக போங்க, நேராக போங்கன்னு சொல்கிறதுக்கு கெளின்மையான்னு, கெளின்மையான்னு அப்படின்னு சொன்னால் நேராக போங்க, கெளின்மையான்னு நேராக போங்க. இடது பக்கம் திரும்புங்க, இடது பக்கம் திரும்புங்கன்னு சொல்கிறதுக்கு வமட்ட ஹெரென்னு, வமட்ட ஹெரென்னு இடது பக்கம் திரும்புங்க. வலது பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தக்குநட்ட ஹெரென்னு, தக்குநட்ட ஹெரென்னு வலது பக்கம் திரும்புங்க. மேலே போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உடட்டையான்னு, உடட்டையான்னு மேலே போங்க. கீழே போங்கன்னு சொல்கிறதுக்கு பகலட்டையான்னு, பகலட்ட யான்னு. சில வேளைகளில் நாங்கள் மாடிப்படியில் ஏறி மேலே மாடிக்கு போங்கன்னு சொல்ல வேண்டி வரும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் உடட்ட நகின்னு, உடட்ட நகின்னு சொன்னால் மாடிப்படியில் நீங்கள் ஏறி போங்க மாதிரி மேலே போங்கன்னு சொல்கிறதுக்கு உடட்ட நகின்னு. அதே போல் கீழே இறங்கி, படியில் கீழே இறங்கி கீழே போங்கன்னு சொல்கிறதுக்கு பகலட்ட பகின்னு, பகலட்ட பகின்னு சொன்னால் கீழே இறங்கி போங்க. பகலன்னு சொன்னால் கீழே, பகின்னு சொன்னால் இறங்கி போங்க. பாலத்துக்கு மேலால் போங்க இல்லை பாலத்தால் போங்கன்னு சொல்கிறதுக்கு பாலம உடின் யான்னு, பாலம உடின் யான்னு சொன்னால் பாலத்தால் போங்க, பாலம உடின் யான்னு. சில வழிகளில் நெடுக போங்கன்னு சொல்லுவோம், அதுக்கு திகட்டம யான்னு, திகட்டம யான்னு. இந்த ரோட்டில் போங்கன்னு சொல்லணும்னு சொன்னால் மே பாறை யான்னு, மே பாறை யான்னு. இந்த ரோட்டால் போங்க, மே பாறை யான்னு. மே பாரதிகே கெளின்மையான்னு, மே பாரதிகே கெளின்மையான்னு. அப்படின்னா இந்த ரோட்டில் நெடுக நேராக போங்க. மே பாறை, இந்த ரோட்டில் திகே நெடுக அல்லது நீட்டுக்கு கெளின்மையான்னு நேராக போங்க. மே பாரதிகே கெளின்மையான்னு. உன்னை பாஸ் பண்ணி போங்கன்னு சொல்லணுமில்ல, கடந்து போங்கண்டா பகுக்கரான்னு, பகுக்கரான்னு சொன்னால் பாஸ் பண்ணி போங்க இல்லை கடந்து போங்க, பகுக்கரான்னு. போலீஸியை பகுக்கரான்னு, போலீஸ் ஸ்டேஷனை பாஸ் பண்ணி போங்க இல்லை போலீஸ் ஸ்டேஷனை கடந்து போங்க, போலீஸியை பகுக்கரான்னு. நீங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ன்ற இடத்துல எந்த இடம் வேண்டாலும் போட்டுக்கொள்ளலாம், போட்டுட்டு பகுக்கரான்னு சொன்னால் அந்த இடத்த கடந்து போங்க என்று சொல்லி அர்த்தம். டிராஃபிக் லைட் அல்லது கலர் லைட் என்று பயன்படுத்தலாம். கலர் லைட்டுக்கு தக்வா யான்னு என்று சொன்னால் கலர் லைட் வரைக்கும் போங்க, கலர் லைட் இக்கு தக்வா யான்னு, கலர் லைட் வரைக்கும் போங்க. இப்படியே நேராக போனால் சந்தி ஒன்று வரும் என்று சொல்கிறதுக்கு எப்படி சிங்களத்தில் சொல்லணும்னு சொன்னால் மிம கெளிம்ம கியாம ஹந்தியா ஹம்பெனவா, மேம கெளிம்ம கியாம ஹந்தியா ஹம்பெனவா, மேம கெளிம்ம கியாம, மேம கெளிம்ம கியாமன்னு சொன்னால் இப்படி நேராக போகேக்க, மேம கெளிம்ம கியாம இப்படி நேராக போகேக்க. ஹந்தியா ஹம்பெனவா, ஹந்தியா சந்தி உண்டு, ஹம்பெனவா ஹம்பெனவான்னு சொன்னால் சந்தி உண்டு வரும், ஹம்பெனவான சந்திக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வருமென்னு சொல்கிறது ஹம்பெனவான்னு தான் சிங்களத்தில் பாவிக்க வேணும். இந்த இடத்துல சந்தின்றதுக்கு நீங்கள் ஹந்தியாக் என்றும் பயன்படுத்தலாம், இல்லாட்டி ஜங்ஷனை காக் ஹம்பெனவா என்றும் பாவிக்கலாம். மேம கெளிம்ம கியாம ஜங்ஷனை காக் ஹம்பெனவா, இப்படியே நேராக போகிக்க ஜங்ஷன் உண்டு வரும், ஜங்ஷனை காக் ஜங்ஷன் உண்டு வரும் ஹம்பெனவா. பொலிசிய பகுக்கரப்பு கமாம் வமட்ட ஹெரென்னு, பொலிசிய பகுக்கரப்பு கமாம் வமட்ட ஹெரென்னு அப்படின்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனை பாஸ் பண்ணின உடனே இடப்பக்கம் திரும்புங்க. பொலிசிய பகுக்கரப்பு கமான் பாஸ் பண்ணின உடனே, பகுக்கரன்னு சொன்னால் பாஸ் பண்ணுங்க, பகுக்கரப்பு கமா பாஸ் பண்ண உடனே வமட்ட ஹெரென்னு இடப்பக்கம் திரும்புங்க. இந்த நீங்கள் பொலிசியை இந்த இடத்துல வேறு இடத்துல உங்களுக்கு தேவையான இடங்களை நீங்கள் போட்டு கதைக்கலாம். நீங்கள் வழி கேட்கல, இந்த இடத்துலேருந்து தூரமாக என்று கேட்குறதுக்கு
மெத்தன இந்தாம் கோடாக் துராய்த மெத்தன இந்தாம் கோடாக் துரத என்று சொல்லி கேட்கலாம். இந்த இடத்திலிருந்து மெத்தன இந்தாம் இந்த இடத்திலிருந்து மெத்தன இந்தான் இந்த இடத்திலிருந்து கோடாக் நிறைய துரத தூரமா என்று சொல்லி கேட்கலாம். அதுக்கு தூரம் இல்லை என்று சொல்லணுமெண்டா மெத்தன இந்தான் கோடாக் துரண இந்த இடத்துலேருந்து நிறைய தூரம் இல்லை. இந்த இடத்துல நிறைய தூரம் என்று சொல்லணுமெண்டா மெத்தன இந்தான் கோடாக் துராய் மெத்தன இந்தான் கோடாக் துராய் மெம கெளிம்ம கியாம கல லாய்டக்கா ஹம்பெனவா எத்தனின் வமட்ட ஹேரென்ன இப்படியே நேராக போகேக்க கல லாய்டொண்டு வரும் அதில் இடப்பக்கம் திரும்புங்க. மெம கெளிம்ம கியாம இப்படியே நேராக போகேக்க கல லாய்டக்கா ஹம்பெனவா கல லாய்டொண்டு வரும் எத்தனி அந்த இடத்துல வமட்ட ஹேரென்ன இடப்பக்கம் திரும்புங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சிங்களத்தில் எப்படி வழி சொல்கிறதுன்னு சொல்லி விளங்கியிருக்கும். சரி, இன்றைக்கு லெசன்லேருந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்படியே நேராக போகேக்க சந்தியொண்டு வரும் அதிலிருந்து வலப்பக்கம் திரும்புங்க. இப்படியே நேராக போகேக்க சந்தியொண்டு வரும் அதிலிருந்து வலப்பக்கம் திரும்புங்க. இது எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட பதில்களை கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கு வீடியோவை நீங்கள் சரியாக கவனிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்விக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை போலவே சிங்களம் படிக்க ஆர்வமாக இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.